உரின் உயிர் அஞ்சா இறைவன் ஒரு யுத்தம் அந்த யுத்த காலத்துல இப்ப போனா உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த படையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் சொல்றான் படையிடம் இங்க போக வேண்டாம் நம்ம இந்த போரை வேண்டான்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அந்த படை வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த போரை முடித்து காண்பிப்போம் அப்படின்னு சொல்ற வீரர்கள் இருப்பார்கள் அவர்கள் தான் உண்மையான வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்கற அந்த ஆப்ரேஷனை பத்தி பார்க்கும்போது இது ரா பாகம் பதினாறு நிறைய ட்ரூப்ஸ் நிறைய விதமான படைகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பங்களாதேஷினுடைய இராணுவ வீரர்களும் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்களும் மட்டுமே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு யுத்த காலத்தில் நம்முடைய போர் வீரர்கள் குறிப்பாக அந்த போர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய இராணுவத்தில் வேலைக்கு சேர்கிறார் ஒரு வீரர் அவருடைய பெயர் அருண் கேட்டர்பால் அப்படிங்கிறது தான் இந்த அருண் அப்படிங்கிற வீரர் சேர்ந்து ஆறு மாதம்தான் ஆச்சு ஆறு மாதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு யுத்தம் வந்துருச்சு டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து இந்த நேரத்தில் இந்தியா திருப்பி அடிக்க ஆரம்பித்து விட்டது கரெக்டாக இப்போ இந்தியாவினுடைய நிலப்பகுதியை காக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது இந்தியாவினுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இரண்டு இடத்திலும் இந்தியாவினுடைய போர் அப்படிங்கிறத செய்தே ஆக வேண்டும் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ரொம்பவே கிட்ட இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் எப்படியாவது இந்தியாவுக்குள் நுழைந்து விடலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் அப்படி ஒரு முக்கியமான இடம்தான் பாசண்டர் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த பாசண்டர் அப்படிங்கிற இடம் அதனுடைய மூன்று நிலப்பகுதி இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கிறது ஒரே ஒரு நிலப்பகுதி மட்டும்தான் பாகிஸ்தான்ல இருக்கு ஸோ பாகிஸ்தான் அந்த ஒரு வாயில் வழியாக வந்து மூன்று வாயிலாக இருக்கக்கூடிய இந்தியாவின் நிலப்பகுதியில் எப்ப வேண்டுமானாலும் உள்ள வரலாம் அது மட்டும் கிடையாது இருந்து ஒரு ஏவுகணை வந்தது என்றால் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இந்த மாகாணங்களை இணைக்கக்கூடிய ரயில் பாலங்களாக இருக்கட்டும் இல்லை ரோடுகளாக இருக்கட்டும் இதெல்லாமே அழிக்க முடியும் ஸோ ஜம்மு காஷ்மீர் இல்லாட்டி இந்த மாதிரியான இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்றால் இந்த பாசந்தர் அப்படிங்கிற இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் பெரிய அளவு யுத்தத்தை அங்கே தொடங்குகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அருண் அவர்களுடைய அந்த டீமும் அங்கே இருக்குது அருண் அவர்களுடைய டீம் பெரிய அளவு பீரங்கி வகையான டீம் அப்படின்னு சொல்லலாம் அருண் ஒரு பீரங்கி ஓட்டிட்டு போறார் அப்படி ஓட்டிட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய எல்லைக்கே நம்முடைய ராணுவம் எல்லாமே அங்க போயிருச்சு அப்படி போன பிறகு பல டேங்குகள் நம்முடைய பீரங்கிகள் பாகிஸ்தானுடைய பதினேழுல இருந்து இருபத்தி மூணு டேங்குகளை கொன்று குவிக்கிறது இல்லாட்டி அதை அழிக்கிறது அப்படி அழிக்கும்போது நம்முடைய ராணுவ வீரர் அருண் ஓட்டி சென்ற அந்த பீரங்கியில ஒரு குண்டு வந்து விழுகுது அந்த குண்டு விழுகிறதுக்கு முன்னாடி அருணால் அழிக்கப்பட்ட டேங்குகளுடைய எண்ணிக்கை சுமார் இரண்டுல இருந்து மூன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ குண்டு வீழ்ந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய தலைவர் சொல்றார் அருண் போதும் அந்த டேங்கை விட்டு வந்துரு நம்ம அப்படியே போயிடலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் வெறும் ஆறு மாதங்கள் இருபத்தி ஒரு ஆகுது அருண் சொல்றார் இல்ல சார் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது என் டேங்கு தான் விழுந்துருச்சு என்னுடைய துப்பாக்கிகள் இன்னும் துளைத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த துப்பாக்கிகளை வைத்து இன்னும் இரண்டு பீரங்கிகளை பாகிஸ்தானுடைய பீரங்கிகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்ன பிறகும் இவர் என்ன செய்கிறாரு அவருடைய உயிரை துச்சமாக மதித்து ஓடாத டேங்க்ல இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை மட்டுமே நம்பி அந்த துப்பாக்கிகளை வைத்து பாகிஸ்தானுடைய மீண்டும் இரண்டு டேங்குகளை பீரங்கிகளை இல்லாமல் செய்கிறார் கடைசியா அவர் மீது வேறொரு குண்டும் அது விழுகிறது அவர் உயிர் தியாகம் செய்கிறார் இப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்கும் வரை இந்தியா தோற்குமா ஆன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ராணுவ ஜெனரல் மனாக்ஷே அவர்கள் அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த உத்தரவு வந்துவிட்டது இந்திரா காந்தி அவர்கள் சொல்லிட்டாங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா அப்படிங்கிற அமைப்பு ஆர் என் அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வியூகத்தை சொல்லிவிட்டார்கள் ஸோ மூன்றாம் தேதி யுத்தம் நடந்து நடந்துவிட்டது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி நம்முடைய தாக்குதல் தீவிரமடைகிறது ஆறாம் தேதியிலிருந்து அந்த களம் நம்முடையதாக அங்கே பார்க்கப்படுகிறது மனாக்ஷோ அவர்களுடைய படை ஒவ்வொன்றாக முன்னேறி சென்றிருக்கும் போது இந்தியாவுக்கு இரண்டு பக்கமும் போர் புரிய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அதை தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ராஜஸ்தானாக இருக்கட்டும் இல்லாட்டி பாகிஸ்தானுடைய எல்லை ஓரமாக இருக்கட்டும் அந்த மாநிலங்கள் இடையே எப்படியாவது உள்ளே வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் டாக்காக்குள்ள எப்படியாவது நம்ம நுழைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி மனாக்ஷோ அவருடைய உத்தரவை பிறப்பிக்கிறார் ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் ஐநா சபை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாம் அப்படி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விட்டார்கள் என்றால் இங்கே புதிய நாடு உருவாக்க முடியாது பாகிஸ்தானை இரண்டாக பிரிக்க முடியாது நமக்கு தேவையான நண்பனை உருவாக்க முடியாது இது ஆர் என் அவர்கள் போட்ட கணக்கு மனாக்ஷாக்கு இந்த கணக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஸோ அவருடைய ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாக மாற்றப்படுகிறது கரெக்டா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விடிய காலை ஒரு மணி ஜெய்சல்மார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் ஜெய்சல்மார் அங்கே இருக்கக்கூடிய லாங்வாலா அப்படிங்கிற ஒரு இடத்தில் அந்த போர்டர் பக்கமாக இருந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் அத்துமீறி உள்ளே நுழைகிறது அதை எதிர்த்து இந்தியாவினுடைய போர் வீரர்கள் கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் போராடி பாகிஸ்தானுடைய வீரர்களை திரும்ப அனுப்புகிறாங்க அடுத்ததா பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் குறிவைக்கும் இடம் தான் இந்த பசாந்தர் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய வருது அந்த பீரங்கிகளை எதிர்த்து இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் போராடுகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி பீரங்கிகளை நிலைக்குலைய செய்கிறார்கள் இந்தியாவினுடைய வீரர்கள் மறுபடியும் பசந்தார் அப்படிங்கிற இடத்தையும் நம்மளால கைப்பற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் திரும்ப போகுது இப்ப எல்லாருடைய நோக்கமும் ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய தலைநகரமான டாக்காவை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் டாக்காவை கைப்பற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது ஆர் என் கவ் அவர்கள் சின்னதாக ஒரு திட்டம் போடுறாங்க என்ன திட்டமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்மகிட்ட முக்தி பாகினி அப்படின்னு சொல்லி விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அவங்கள நம்ம மித்ரோ பாகினி என்று அழைக்கிறோம் இதே மாதிரி அங்கே நிறைய பாகினிகள் இருக்காங்க நிறைய வீரர்கள் இருக்காங்க நிறைய போராட்ட வீரர்கள் இருக்காங்க நிறைய விடுதலை வீரர்கள் இருக்காங்க அவங்கள ஒரு தலைவனை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பறக்கிறது அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டைகர் சித்திக் டைகர் சித்திக் மட்டும் நமக்காக வேலை செய்தார் என்றால் நிச்சயமாக நம்மளால டாக்காவை பிடிக்க முடியும் டைகர் சித்திக்கை பிடிப்பதற்காக ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது யார் இந்த டைகர் சித்திக் டைகர் சித்திக்கினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்துல் காதர் சித்திக் அப்படிங்கிறது தான் இந்த அப்துல் காதர் சித்திக் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் வேலை செய்யும் ராணுவ வீரராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பாகிஸ்தானுடைய ராணுவம் எனக்கு தேவையில்லை நான் பங்களாதேஷ்காக போராட போறேன் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷினுடைய ராணுவ வீரராக மாறுகிறார் நிறைய நபர்கள் கைது செய்யப்படும் போது அப்துல் காதர் சித்திக் அப்படிங்கிறவர் பங்களாதேஷை விட்டு ஓடாம அதே இடத்துல கொரிலா போர் வீரராக மாறுகிறார் அவருக்கு தெரிஞ்ச நிறைய நெட்ஒர்க் நிறைய ராணுவ வீரர்கள் நிறைய இளைஞர்களை பார்த்து ஏன் பங்களாதேஷுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோட்பாடுகள் அவங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே இளைஞர்கள் மத்தியில் பரப்புகிறார் வெறும் நான்கு நபர்களுடன் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல காதர் பாகினி அப்படிங்கிற அடுத்த விடுதலை இயக்கத்தை தொடங்குகிறார் இந்த சித்திக் அவர்கள் நான்கு நபர்கள் ஏப்ரல் மாதம் ஆனால் டிசம்பர்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரம் நபர்கள் இருந்தாங்க இந்த டைகர் சித்தி கீழே விடுதலை வேட்கைக்காக டைகர் சித்திக் அவர்களுடைய பேச்சுக்கள் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே பல இளைஞர்களை கவர்ந்தது அவருக்கு கீழே நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்தாங்க இதனால தான் பதினேழாயிரம் வீரர்களை கொரிலா வீரர்களை டைகர் சித்திக்கால் உருவாக்க முடிந்தது ஸோ இந்த காதர் பாகினி கூட முக்தி பாகினி பேச வேண்டும் இதுதான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா அவர்களுடைய அதாவது ஆர் என் கவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இதுக்கு யார் ஒரு கம்யூனிகேஷனா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறொரு டாக்டருடைய பெயர் சொல்லப்படுகிறது அந்த டாக்டரின் பெயர் டாக்டர் நியூரன் நாபி அப்படிங்கிறது தான் இந்த நியூரன் நாபி அப்படிங்கிற ஒரு டாக்டர் டாக்டர் தான் ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மருத்துவம் செய்வதற்கு மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும் மக்கள் உயிரோடு இருப்பதற்கு ஒரு நாடு உருப்படியாக இருக்க வேண்டும் அந்த நாடு பங்களாதேஷாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்ட வீரராக மாறியவர் தான் இந்த நியூரன் நாபி நியூரன் ஆபி மிகப்பெரிய அளவு டைகர் சித்தி கூட இல்லாட்டி அவங்களுடைய ஆட்கள் கூட கம்யூனிகேஷன் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குக்கு கிடைக்குது ஆர்என் அவர்கள் நியூரன் ஆபீட்டை பேச சொல்லி ஒரு நபரை அனுப்புகிறார் அந்த நபருடைய பெயர் என்ன அவங்களுடைய முகவரி என்ன எதுவுமே யாருக்குமே தெரியாது நியூரண்டாபிட்ட போய் ஒரு நபர் பேசுகிறார் நான் இந்தியாவிலேருந்து வாரேன் என் பெயர் பீட்டர் அப்படிங்கிறது தான் பீட்டர் நீங்க இந்தியால இருந்து வாரீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நியூரன் நாபி கேட்கிறார் இல்ல டைகர் சித்தி கூட பேசணும் டைகர் சித்திக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடுதலை வேட்கையில் இந்தியா பங்கு பெற துடிக்கிறது அவருக்கு என்ன உதவி வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றார் நியூரன் நாபிக்கு இது ரொம்ப பெரிய விசித்திரமா இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் பீட்டர் அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளங்கள் எல்லாமே மறைத்து என்ன பார்க்க வேண்டும் அவர் ஏன் டைகர் சித்திக்கிட்ட பேச வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவிலிருந்து உதவிகள் வந்துவிட்டது அப்படிங்கிறத நியூரன் நாபி உணர்ந்து கொண்டார் அடுத்த நாளே நியூரன் நாபி டைகர் சித்திக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் என்பது குறிக்கப்படுகிறது இது எப்போது நடைபெறுகிறது தெரியுமா கரெக்டா டிசம்பர் மாதம் ஏழு எட்டுகளில் நடைபெறுகிறது ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி இந்திரா காந்தி அம்மையார்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க உலக நாடுகளுக்கு மத்தியில பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு விடுதலையான நாடு அந்த நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வேற யார் அங்கீகரிக்காவிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது சுதந்திர நாடு அப்படின்னு சொல்ற ஒரு முழக்கத்தை முழங்கி விடுகிறார் இந்த முழக்கம் இந்தியாவில் தொடங்கிய முழக்கம் பங்களாதேஷ் வரை எதிரொலித்தது இந்த முழக்கம் டைகர் சித்திக் அவர்களுடைய காதுகளிலும் சென்றடைந்தது ஸோ டைகர் சித்திக் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஏன்னா பீட்டர் அப்படிங்கிற ஒரு சந்திக்க போகிறார் இந்திரா காந்தி அவர்களுடைய சுதந்திர நாடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இது எல்லாமே டைகர் சித்திக் அவருடைய பதினேழாயிரம் வீரர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது பீட்டர் நாபி டைகர் சித்திக் இவங்க மூன்று நபர்களும் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் எட்டாம் தேதி நடைபெற இந்த மீட்டிங் மூன்று நாட்களில் நடைபெற போகின்ற ஒரு முக்கியமான ஆப்ரேஷனுக்கான மீட்டிங் அப்படிங்கிறது அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்களா டான்ஜில் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது தான் டேஞ்சில் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த டேஞ்சில் அந்த இடத்து வழியாக நிறைய ராணுவ வீரர்களை அனுப்பிவிட்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் டாக்காவை பிடிக்க முடியும் சுற்றி இருக்கிற ரோடுகளை நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம் அந்த ரோடுகள் வழியாக வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்களால் வர முடியாத அளவுக்கு அங்கே பல தடைகளை கொண்டு வந்துடலாம் இதுதான் இவங்களுடைய பிளான் இதுக்கு டி டே அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த டி டேயாக டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாள் குறிக்கப்படுகிறது டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாள் குறிக்கப்பட்ட எட்டாம் தேதி அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி இந்தியாவின் சார்பாக நிறைய நபர்கள் சேர்ந்து சில விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் ஒன்றிணைகிறார்கள் அது மனாக்ஷாவா இருக்கட்டும் ஆர் என் அவர்களாக இருக்கட்டும் இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம முக்கியமான சைக்காலஜிக்கல் வார்பேர்ல நிக்கிறோம் இந்த டேஞ்சில் ஏர்ட்ராப்ல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உடனுக்குடனாக எல்லா மனிதர்களும் பார்க்க வேண்டும் அயல் நாடுகள் எல்லாம் இதை பற்றி பேச வேண்டும் இதுக்காக என்ன வேணாலும் செய்ய அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பிறப்பிக்கப்படுகிறது இந்த அறிவிப்பு எட்டாம் தேதி வந்தால் ஒன்பது பத்து இந்த தினங்களில் நம்முடைய விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லை ஓரமாக பறக்கின்றன அப்படி பறக்கும்போது நிறைய லீஃப்லெட் நிறைய காகிதங்களை அள்ளி வீசுகிறார்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் அந்த லீஃப்லெட்டில் அந்த நோட்டீஸ்ல என்ன இருந்துச்சு தெரியுமா பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் எப்படி இந்த போருக்கு காரணமாக மாறினார்கள் இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் கொடுக்கும் அடி என்ன பங்களாதேஷனுடைய ராணுவ வீரர்கள் பங்களாதேஷ் மக்கள் கேட்கும் விடுதலை என்ன இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு இதை பார்த்த பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்து விட்டது இவங்க சைக்காலஜிக்கலாக நம்மளை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க இவ்வளோ பெரிய இருக்காங்க இவங்க பின்னாடி பங்களாதேஷ் மக்கள் இருக்காங்க இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார்கள் டிசம்பர் பத்தாம் தேதி வரை சைலண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருந்த நம்ம டிசம்பர் பதினொன்றாம் தேதி டேஞ்சில் ஏர்ட்ராப்புக்கு ரெடியாகிட்டோம் டேஞ்சில் டிராப் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான பாராசூட் நம்முடைய விமானத்தில் இறக்கிவிடப்படுகிறது அப்படி இறக்கிவிடப்படுற அந்த பேராஷூட் எல்லாமே நம்முடைய இராணுவ வீரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் வெயிட் இருந்தார்களா அப்படின்னா அதனுடைய புகைப்படம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனா ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராஷூட்டாக இருக்கும் ரொம்ப மனிதர்கள் இறங்கும் மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்கிறதே அப்படின்னு கேட்டா டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பிபிசி ஊடகத்தாலும் பல ஊடகத்தாலும் இந்தியாவின் சார்பாக ஒரு செய்தி பரப்பப்படுகிறது டேஞ்சில் ட்ராப்பை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டோம் இதோ அதனுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை காண்பிக்கிறார்கள் ஆனால் அது ஆக்சுவலாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் கிடையாது அது ட்ரைனிங்காக நம்ம எடுத்த ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை காண்பிக்கும்போதே போதே அதை பற்றியான செய்திகளை பல ஊடகங்களும் வெளியிடுகிறது இதை பார்த்த பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் பயப்படுறாங்க இவ்வளவு நபர்கள் இறங்கி விட்டார்களா இத்தனை நபர்களை எப்படி சமாளிக்க போகிறோம் அவங்க கிட்ட இருக்கிற கேள்வி ஆனா அந்த புகைப்படத்தை நல்லா கவனிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு ட்ரைனிங் செஷன் அதுல இறக்கப்பட்டது நிறைய பொம்மைகள் நிறைய ராணுவ வீரர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே டேஞ்சில் ஏர்ட்ராப்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த டேஞ்சில் ட்ராப் அப்படிங்கறது செய்யறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ரிவர் ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆறை கடப்பதற்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் நம்முடைய ஹெலிகாப்டர் பறந்துருக்கு அந்த ஆப்ரேஷனுடைய பெயர் என்ன டேஞ்சில் ட்ராப் சக்சஸ் ஆச்சா இல்லையா அதன் பிறகு இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருந்தது இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு நம்ம நாடு செஞ்ச மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷனில் இந்த டேஞ்சில் ட்ராப் அப்படிங்கிறதும் இருக்கு அது பாகம் பதினேழில் வரும் இன்னும் பல சுவாரஸ்யங்களுடன் பாகம் பதினேழுக்காக காத்திருங்கள் இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்